ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் டாக்டர் காயத்ரி, டென்டிஸ்ட். இன்றைக்கி வந்து பல் ரொம்ப தேய்மானமாகிறது, தாடையில் அடிக்கடி வலி வர்றது, மசில் பிடிச்சிக்கிறது, தலைவலி, இந்த மாதிரி மெல்லும் போது, வாயை திறக்கும் போது கிளிக்கிங் சவுண்டு, புஸ்னஸ் சவுண்டு, இதுக்கு என்ன மாதிரி ஒரு சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஸ்ப்ளின்ட்டுன்னு சொல்லுவோம், அக்ளூசல் ஸ்ப்ளின்ட். இன்னொன்று வந்து இது நைட்டில் வேர் பண்ணுறனால நைட் கார்டுன்னு சொல்லலாம். இது வந்து பல்லில் அப்படியே நம்ம வந்து மாட்டக்கூடிய ஒரு ஸ்ப்ளின்ட். இதில் ஹார்ட் இருக்குது, சாஃப்ட் இருக்குது. இதை வந்து டிட்டர்மைன் பண்ணுறது வந்து நம்ம பேஷண்ட்டோட ப்ராப்ளமை பொறுத்து, அது எந்த அளவுக்கு மவுத் ஓப்பனிங் இருக்குது, எந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து எக்ஸ்ரேயில் வந்து டேமேஜ் இருக்குது, அதை அசஸ் பண்ணி இதில் வந்து திக்னஸும் டிசைன் பண்ணுறதும், அதோட மெட்டீரியல் ஹார்டாக சாஃப்டாக டிசைன் பண்ணுறதும் வந்து டென்டிஸ்டோட பார்ட்டு. இது வந்து என்னென்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவையில்லாமல் நம்ம தாடையில் ஒரு அன்னெசரி ஃபோர்ஸ் கொடுக்கறத வந்து இது வந்து இந்த ஸ்ப்ளின்ட் வந்து குஷன் மாதிரி ஆக்ட் பண்ணும். ஒரு மெது மெதுன்னு மொத்து மாதிரி இருக்கிறதுனால இந்த தாடை அடிக்கடி உராய்வு ஏற்படாது. அதே மாதிரி பல்லும் வந்து தேய்மானமாகாது அன்னெசரியாக. நைட் டைமில் ஒரு ஸ்ட்ரெஸ்னாலேயோ, எக்ஸாம் ஃபியர், ஒரு சைக்காலஜிக்கல் அஃபெக்ட் ஆனவங்க வந்து பல்லை வந்து நர நரன்னு கடிப்பாங்க. இது ரொம்ப எக்ஸசிவ் வியர், ஓவர் ப்ரஷிங் பண்ணனால, ஹார்ட் ஃபுட் ஹேபிட்ஸ் இருக்கவங்களுக்கு வந்து பல் தேய்மானமாகி, ஜென்ரலாகவே எல்லா பல்லும் தேய்மானமாகி பல்லெல்லாம் பூச ஆரம்பிச்சிடும். ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ளின்ட் போட்டாங்கன்னா இனியும் ஃபர்தராக வந்து பல் வந்து தேய்மானமாகாமல், பல் கூச்சம் இல்லாமல் பாதுகாக்கலாம். இதை வந்து நைட்டு ஒரு 8 hours வேர் பண்ணால் போதும், பட் டே டைம்லேயும் உங்களுக்கு ஃப்ரீயான டைம் இருக்குதுனால முடியும் அப்படின்னா இதை நீங்கள் போட்டுக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இதை கழட்டி நம்ம சுத்தமாக ஒரு தண்ணியில் போட்டு மூடி வைக்கணும். வேறாக வந்து வெறுமனே வைக்கக்கூடாது, ஏன்னா இது வந்து சுருங்க ஆரம்பிச்சிடும். ஒரு 10 நாள் 14 நாள் நீங்கள் வாயில் போடாமல் இருந்தீங்கனாலே இது வந்து ஃபிட் ஆகாமல் போயிடும். அப்போ நீங்கள் மறுபடியும் வந்து இது ரீலைனிங் மாதிரி பண்ணிங்கன்னா இதை ஃபிட் பண்ணிக்கலாம். அடுத்து இது போட்டுட்ருக்கும் போதே வேறு ஏதாவது நம்ம ப்ரொசீஜர் பண்ணுறோம், பல்லில் வந்து சொத்தப்பல் வருது, இல்லை க்ரௌன் மாட்டுறோம் அப்படின்னாலும் கூட இதே இதில் நம்ம ரீலைனிங் ப்ரொசீஜர் பண்ணி இந்த ஸ்ப்ளின்ட்டை வந்து நம்ம போட்டுக்கலாம். அடுத்து இதனால் ஃபஸ்ட்டு இனிஷியலாக இது போடும்போது சில பேருக்கு வந்து ரொம்ப டைட்டாக இருக்கிற மாதிரியும், எச்சில் வந்து ஓவராக சுரக்கிற மாதிரியும் ஃபீலிங்ஸ் இருக்கும். இதெல்லாம் வந்து டெம்பரவரி ப்ராப்ளம் தான், போக போக சரியாயிரும். அதே மாதிரி ட்ரீட்மெண்ட் ரெஸ்பாண்ட் பண்ணுறதும் வந்து உடனே ரெஸ்பாண்ட் பண்ணாது. ஒரு 1 month வந்து இது ஹேபிட்டாக நம்ம பழகிறதுக்கே அது டைம் எடுக்கும், 1 month. அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு 2 or 3 months, மேக்ஸிமம் 6 months வரைக்கும் இதை கண்டினியூஸாக வேர் பண்ணும்போது தான் இந்த தாடையில் அடிக்கடி வரக்கூடிய வலி, இந்த பல் தேய்மானம், பல் அடிக்கடி கடிக்கிறது, இதெல்லாம் வந்து தவிர்க்கப்படும். சரியா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இதை வந்து நீங்கள் அடிக்கடி தாட வலி, முகத்தில் அந்த மசில்ஸ் பேசம் ஆகிறது, நம்ம லிகமெண்ட்ஸ்லாம் சீக்கிரமாக எக்ஸசிவாக டேர் ஆகிறது, இந்த மாதிரி முகம் வலி, இந்த புஸ்னு சவுண்ட் வர்றதுக்கெலாம் வந்து இந்த அக்ளூசல் ஸ்ப்ளின்ட் வந்து நல்ல ரிசல்ட்டாக இருக்கும். ஸோ விசிட் யுவர் டென்டிஸ்ட், இதை பற்றி நீங்கள் கேட்டு இந்த மாதிரி நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.